சக்தி காட்ஸ் மெசேஜ் கடவுளின் மகா வாக்கியம் யாராவது எதையாவது பயனுள்ள வழியில் பயன்படுத்தாத போது நீங்கள் திருத்தம் கொடுக்க வேண்டும் என்றால் அது மன்னிப்புடனும் பின்னர் திருத்தத்துடனும் இருக்கட்டும். உங்கள் இரக்கமுள்ள ஸ்வரூபம் நிச்சயமாக திருத்தத்திற்கான பலனை காண்பிக்கும். If someone is not using something in a worthwhile way, and if you have to give correction, then let it be with forgiveness and then correction. Your merciful form will definitely show the fruit of correction. பாபாவின் அன்புமயமான இனிமையான மகா வாக்கியம். இனிய குழந்தாய், ஒவ்வொரு குழந்தையும் இதயத்தை கொள்ளை கொண்டவரின் ஸ்நேகத்திற்கு தகுதியானவர்கள். இந்த தெய்வீக ஸ்நேகம் பரமாத்மாவின் ஸ்நேகமானது. கோடியில் ஒரு சிலரிலும் ஒரு சிலர் பாக்கியவான் ஆத்மாக்களால் மட்டுமே அடைய முடியும். பல பிறவிகளுக்கு நீங்கள் ஆத்மாக்களின் ஸ்நேகம் மற்றும் மகான் ஆத்மாக்களின் ஸ்நேகத்தை அனுபவம் செய்தீர்கள். இப்போது இந்த ஒரு அலௌகிக் பிறப்பில் நீங்கள் பரமாத்மாவின் அன்பையும் பாசத்தையும் அனுபவம் செய்கின்றீர்கள். இந்த தெய்வீக அன்பின் மூலம் நீங்கள் செல்லமான ராயல் குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள். இதனால்தான் இதயங்களை கொள்ளை கொள்ளும் பாபாவிற்கு அவருடைய ஒவ்வொரு குழந்தைகளும் ராஜாக்களாக ஆகக்கூடிய குழந்தைகள் என்ற அலௌகிக போதை உள்ளது. Baba's lovely sweet version. Sweet child, each child is worthy of the affection of the comforter of hearts. This divine affection, the supreme affection, can only be attained by a fortunate handful of souls, a few out of multi-millions. For many births you experienced affection of souls and great souls. Now in this one alaukik birth you are experiencing supreme love and affection. You have become the beloved royal children through this divine affection. This is why the Father, the Comforter of Hearts, has the alaukik intoxication that each of his children or the children who are to become kings. நிறைவாக இருப்பதன் மூலம் திருப்தியை அனுபவம் செய்து சதா மகிழ்ச்சியாக வெற்றி பெறுபவர் ஆகுக.
May you constantly be happy and victorious and experience contentment by becoming full and perfect. சிக்கலான பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீர்கள். அவற்றிலிருந்து பாடம் கற்று தன்னை பரிபக்குவமாக மாற்றுங்கள். Do not be afraid of delicate situations. Learn a lesson from them and make yourselves strong. ஓம் சாந்தி.